ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் சேவை சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் குரோமில் NBSP அப்படின்னு டைப் பண்ணி செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷன் நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் எபிக் டவுன்லோட் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கீழே வந்து உங்கள் யூசர் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக்காக உங்கள் மொபைல் நம்பர் தான் கேட்கும். மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து சென்டு த ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு போகும். இப்போ நான் வந்து ஓடிபி கொடுக்கணும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த நம்பரை வந்து லிங்க் பண்ணிட்டேன். நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கொடுக்குறேன், எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறதுன்னு. அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நீங்களே பார்த்துக்கலாம். ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டர் போர்ட்டல் எல்லாமே இருக்கும். இதில் வந்து எபிக் டவுன்லோட மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எபிக் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருந்தால் அந்த நம்பரை வந்து இதில் கொடுங்க, இல்லாட்டி ரெஃபரன்ஸ் நம்பர். இது ரெஃபரன்ஸ் நம்பர் ஏன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதில் வந்து இப்படி நம்பர் வந்திருக்கும், இந்த நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை போட்டு அடுத்து உங்கள் ஸ்டேட் என்னென்னு கேட்டுப்பாங்க. ஸ்டேட்டை கேட்டு உங்கள் சர்ச்சி இங்கே பக்ஸல் சர்ச்சை கொடுங்க. இதில் உங்கள் பேர் வந்து ஓப்பன் ஆகும். இபிக் நம்பருக்கு பார்த்திங்களா, இதுதான் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர். இந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால எனக்கு வந்து இந்த கார்டை வந்து இப்போ நான் ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ண முடியாது. நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை வச்சு நான் இது பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண அவங்களுடைய இதை போட்டிருக்கேன், ரெஃபரன்ஸ் நம்பர். இதில் செக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்களா சென்டு த ஓடிபின்னு ஒரு பார்த்தீங்களா, இந்த சென்டு த ஓடிபியை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வந்து ஓட்டர் ஐடி கார்டுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து மெசேஜ் போகும். அந்த மெசேஜை வந்து நீங்கள் 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஓடிபியில் வந்து அந்த நம்பரை அடிக்கணும். இப்போ நான் வந்து அந்த மொபைல் நம்பரில் போன மெசேஜுக்கு வந்து ஓடிபி அடிக்கிறேன். ஓடிபி அடித்து வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். வெரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு உங்கள் ஓடிபி சக்ஸஸ் டன்னு வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா கோடு கேட்கும். உங்கள் கேப்சா வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்து கொடுங்க. அதை கொடுத்து டவுன்லோடு இபிக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோடில் காட்டும். டவுன்லோடில் காட்டின பிறகு நீங்களே அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் உங்கள் ஓட்டர் ஐடி. நான் வந்து மொபைல் நம்பர் லிங்க் கொடுத்துருந்தோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.